ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேஸ் பவர் பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் தெர்மல் பவர் பிளான்ட்டை பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் பவர் பிளான்ட்டில் டர்பினை பிரைம் மூவராக யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க்கிங் ஆகுறது என்கிறத அந்த டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இதில் பாருங்கள், டோட்டலாக 6 பார்ட்ஸ் இருக்குது. ஏர் கம்ப்ரெசர், ரீஜெனரேட்டர், கம்பஷன் சேம்பர், கேஸ் டர்பின், ஆல்டர்னேட்டர் வித் ஸ்டார்டிங் மோட்டார். ஃபஸ்ட்டாக ஏர் கம்ப்ரெசர். ஏர் கம்ப்ரெசர் ஃபில்டர் மூலம் காற்றில் உள்ள டஸ்ட்டை நீக்கி அட்மாஸ்பியர் ஏர் இழுத்து நல்ல ஃபோர்ஸாக ப்ரெஷராக ரீஜெனரேட்டருக்கு வந்து அனுப்புவோம். ரீஜெனரேட்டர் அப்படின்னா ஏர் ப்ரீட்டர் கூட நம்ம சொல்லலாம். அதை வந்து டர்பினில் யூஸ் பண்ண ஃப்ளூ கேஸை வந்து ரீஜெனரேட்டர் டியூப் வழியாக அவுட் பண்ணும். அந்த ரீஜெனரேட்டரில் இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் பாஸ் பண்ணும்போது அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் நீங்கி ஹாட்டான ஏராக கம்பஷன் சேம்பருக்கு வந்து சேரும். இப்போ அந்த கம்பஷன் சேம்பர்னால் என்னென்னா, ஒரு ஃபியூல் நாசிலை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நாசில் வழியாக கோல் கேஸு இல்லாட்டி கரோசின் கேஸு, கெமிக்கல் கேஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபியூலை வந்து அதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஃபீட் பண்ணும்போது அந்த ஃபியூல் மட்டும் ஹாட் ஏர்னால் அது ஒரு எரிபொருளாக எரியும். எடுத்துக்காட்டாக நம்ம பைக் அண்டு கார் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இது கம்பஷன் ஆகும். அப்படி கம்பஷன் ஆகும்போது அதில் ஒரு வகையான கேஸ் வந்து உருவாகும். அந்த கேஸானது அதிக வெப்பம் மற்றும் ப்ரெஷரில் டர்பினில் செல்லும். அந்த டர்பினில் உள்ள பிளேடு வந்து ரொட்டேட் பண்ணும். அப்படி பிளேடு ரொட்டேட் ஆகும்போது ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ டர்பினில் இருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்குது. இப்போ டர்பின் ஷாஃப்டோட ஒரு முனையில் ஆல்டர்னேட்டர் ஷாஃப்டில் லிங்க் பண்ணி வச்சுருப்போம். இப்போ ஆல்டர்னேட்டர் சேர்ந்து ரொட்டேட் ஆகும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறி பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பவரை பவர் கிரீடு மூலமாக இண்டஸ்ட்ரியல் மற்றும் ஹோமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டர்பினோட ஒரு ஷாஃப்ட் முனையை ஆல்டர்னேட்டர்லேருந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் மற்றொரு டர்பினோட ஏர் ஷாஃப்டோட முனையை வந்து கம்ப்ரெசரில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா கம்ப்ரெசர், டர்பின், ஆல்டர்னேட்டர் மூணும் ஒரே ஷாஃப்டில் தான் ரொட்டேட் ஆகும். அப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் செல்ஃப் ரொட்டேட்டிங் மோட்டர் வந்து வச்சுருக்கிறது. இதுவும் நம்ம அந்த கார் பைக்கு இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மெத்தடு தான். இந்த செல்ஃப் ரொட்டேட்டிங் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேட்டரியில் பவரை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி தான் அந்த மோட்டரை வச்சு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மூன்று தான் ப்ராசஸுக்கு ரெடி ஆகிரும்ல. இப்போ டர்பினில் வர எனர்ஜியை வந்து 65% கம்பர்ஸ் இருக்கும், மீதி 35% வச்சு தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸில் ரெண்டு மெத்தட் இருக்குது. இதுக்கு பேர் ஓப்பன் சைக்கிள் மெத்தடு, க்ளோசன் சைக்கிள் மெத்தட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதான் நம்ம டோட்டல் டர்பின் பிளான்ட்டோட ப்ராசஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.